ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூ டேக் ஆன் டிராவல். இதுக்கு முன்னாடி நம்ம 3 விடேஸ் கொடுப்போம். 3 விடேஸ் வந்து நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம போன வீக்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வியூஸ் போன்னு நினைக்க கூட பாக்கல. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து நம்ம 8:00 தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ஓவரா தான் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் இவ்வளவு வீசு போயிருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுல இருந்து நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். என் மைண்ட்ல இது இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் கொடுக்குற வீடியோ வரக்கூட வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு கிளியராகவும் குவாலிட்டியாவும் தான் கொடுக்கணும் நான் கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டேன். அது வந்து அதுக்காக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபெக்ட்ஸும் என்னோட ஹார்ட் ஒர்க்கையும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பேன். இனிமேல் வர சாட்டர்டே ஃபுல்லா வர சாட்டர்டேக்குள்ள 6 to 7 உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். அது நான் இப்ப நம்ம போற என்ன இடத்துக்கு போயிருந்தோம்னா, குற்றாலப்பட்டின்ற இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து நம்ம துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சிருந்தோம். என்னப்பா குழப்பம் இருந்தா அப்படியா இல்லைங்க, உண்மையில அந்த மாதிரி நடந்துச்சு. அது என்ன உங்களுக்கு வந்து வீடியோல போய் காட்டுறேன். அது இல்லாம லாஸ்ட்ல வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா நடந்துச்சு. அது என்னன்னு லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் குற்றாலம்பட்டியோட என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போகிற வழி இருக்குது. அந்த குற்றாலம்பட்டிக்குள்ளே போகிற வழி இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம்பட்டி வந்து இடத்துக்கு தான் வந்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு போகணும். ஆனால் வந்து ஃபால்ஸ் வந்து கூட்டி 4 வருஷம் ஆகிட்டேன். ஏன்னா அங்கே வந்து கொஞ்ச நாள் ஆளே போகாத வச்சு அங்கே டேமேஜ் ஆகிடுச்சாங்க. அதனால் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல அடைச்சிட்டாங்க. அடைச்சி 4 வருஷம் ஆச்சு. மேல ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த ஃபால்ஸ் வர தண்ணி வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி ரிவரா வருது. அந்த ரிவர் வந்து இப்ப எல்லாரும் மக்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் குளிக்கதான் தோணுச்சு. இருந்தாலும் நம்ம பெரிய ஏமாற்றத்துல இருக்கனால நம்மளுக்கு குளிக்க தோணல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற எங்கேயாச்சும் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்க எல்லா மக்களும் இங்க பாருங்க, கார அனுப்பாடி வச்சிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், அந்த ஃபால்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இதுக்கு போன இப்போயே நம்மளுக்கு நினச்சா ஆசை வருது. மறுபடியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளாம் மிஸ் பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி பாருங்கள், மரமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. இங்கே விலங்குகள் வந்து அப்படியே காடாட்டம் தாங்க இருக்கும். விலங்குகள் இருக்கான்னு பார்த்தோம், ஆனால் இல்லைங்க விலங்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்த இடம் எப்படி இருந்துச்சு நீங்களும் தெரியும். அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்க. சுற்றியெல்லாம் அப்படியே காடுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சா. ஆனால் சொல்லப்போனால் இது ஃபாரஸ்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சரிக்குள்ளே போய் ஃபால்ஸில் போய் குளிக்கலான்ட்டு. ஆனால் நம்மளுக்கு பெரிய ஏமாற்றலாம் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், அந்த மலையை காட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பின்னாடி இந்த மலை இருக்குது பாருங்க. அதுதான் அது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பூட்டிட்டாங்களாம். அது என்னன்னு கூட போய் கேட்டோம். கேட்டா அது கொஞ்ச நாள் அந்த யாரும் போகாதனால அந்த இடம் ஃபுல்லா இதாயிடுச்சாங்க. அது மாத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமோ, அதனால சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு வந்த நேரம்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் வர்றப்ப நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து அது பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பார்க்கு கிட்ட வந்திருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுறே பாருங்க. நம்ம பார்க்குள்ள போலாம். வாங்க, சின்ன பிள்ளைங்களுக்காக விளையாடுறக்காக வச்சுருக்காங்க. வாங்க, சின்ன பிள்ளைங்களுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா உடற்பயிற்சி மையம் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் அங்கே ஆளுங்க எல்லோரும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, என்ன தெரியல நம்மளுக்கு மலைக்கு ராசி இருக்கு போல ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேச்சுரல் பாக்கணும் நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மலையை தான் பாப்பீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா மலையில தான் நேச்சுரல் எல்லாமே இருக்கும் இப்ப நம்ம வந்து காட்டுறேன் பாத்தீங்கன்னா சிறுமலை ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து எனக்கு போன ஆசை நெக்ஸ்ட் நம்ம ஏம் வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்க போக தீரும் நம்ம போய் அங்க போவோம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு அங்க போ
விவேக் படம் மாதிரி ஆயிரும். அதனால வந்து
எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. நீங்க பாருங்க இப்ப நான் தொப்பி போட்டிருக்கேன், அந்த இது ஸ்டைலுக்கா போட்டிருக்கேன் நினைக்காதீங்க, வெயில் அடிக்குதுங்க பாருங்க. இப்ப நான் கலெக்டையும் வச்சுக்கோ, மண்டை அப்படி எரியுதுங்க, அதனால இப்ப தொப்பி போட்டிருக்கேன். நீங்க யாரு ஸ்டைல் நினைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு நம்ம வந்து ஊஞ்சல் ஆடிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். மலையை பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க, அந்த மேகத்துக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் ஊஞ்சல் அடி இருக்கப்ப கேமராமேன் நம்மளுக்கே தெரியாம நைஸா உட்காந்து வீடியோ எடுத்திருக்காரு. இதை நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அப்போ கூட பாக்குறப்ப எனக்கு இது அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ. ஏன்னா கேமராலே இதை கேட்ச் ஆகணும்னா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குற்றாம்பட்டிக்கு நான் சின்ன வயசுல இருக்கப்ப கூட்டிட்டு வந்தாங்களா, இப்ப வந்து நேத்துக்கு சொன்னாங்க குற்றாம்பட்டி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு. நான் போய் வந்து சரி குடிக்கலாம் பாத்தீங்க, பார்த்தா அப்படி இருக்கு இப்படி நினைச்சா கடைசியில கூட்டி இருந்துச்சு, பெரிய பல்பு தான் வாங்குச்சு. கடைசியில பார்த்தா என்ன தலை அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த திறந்து நம்ம ஃபர்ஸ்ட் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டல, என் பேரை நான் மாத்த மாட்டேன், உங்களுக்கு போய் காட்டிடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற இடத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அது எவ்வளவு ஒரு எக்ஸ்பிளைனோட போனே அந்த இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் நினைச்சு போனேன். ஆனா ஃபுல்லு ஃபுல்லா நம்மளுக்கு இதாயிடுச்சு, பல்பு தான் கிடைச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாள் இருந்து எனக்கு ரொம்ப சேடா இருந்துச்சு. ஆனா அது என்ன ஒரு நல்லது நினைச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் மேப் உதவியால ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டேம்ங்க. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த டேம் அப்படி சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்காக என்னப்பா நீ டேமுக்கு போனது இல்லையான்னு சொல்லிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். இருந்தாலும் அது வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. சின்ன டேம் தான் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஏப்பா அந்த டேம் இப்ப இந்த வீடியோட போட்டுக்கலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த வீடியோ போட்டாங்க வச்சுக்கோங்களேன், 14 நிமிஷம் ஆகுது. அது வந்து நீங்க வந்து கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப போர் வேற அடிக்குமா, அதனால வந்து அது வந்து செகண்ட் பார்ட்டா போடலாம்னு நினைக்கிறேன். ஆனா செகண்ட் பார்ட் நான் நாளைக்கு போறது இல்லைங்க, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 6 to 7 அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிருந்தேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிஓடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம், டெக் ஆன் பண்ணி டிராவல் ரெடியாகும். எழுந்துச்சுன்னா போவே நினைக்காதீங்க, உட்காந்து தாங்க பேசி வரும்னு தெரிஞ்சானே தெரியல நம்ம.